السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودواءها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الذي خلق الموت بالحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله مولانا الحبيب. قال النبي صلى الله عليه وسلم: اهرب على ما يمكنك واستعن بالله ولا تعجز، وكما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت الحليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. ان اريد الا الاسلام ما استطعت وما توفيقي الا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு இல்லாதமாக ஈருலக சர்தார பெருமானே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிப்படைகளை கடுகளவுக்கு சகாது வாழ்ந்து வந்த உற்சம சத்திய சகாபாக்கள், தாபியின்கள், சபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவசமாக ஆமீன். பெருநிட்டு பெரு மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அந்த நம்மை படைத்த நோக்கம் குறித்து பேசுகிற போது அல்லது கலக்கை நோக்கங்கள் கையாக்கும் ஐயுக்கும் அர்த்தன அமலா. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், உங்களுக்கு வாழ்வையும் தந்தார், இறப்பையும் தந்தார். பிறப்பு இறந்த இரண்டையும் அல்லாத லட்சாமத்தால் தந்தார். காரணம், லியபுருவக்கும் ஐயுக்கும் அர்த்தன அமலா, உங்களில் யார் நல்ல மனிதர் செய்யக்கூடியவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொன்னான். ஆக நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்குள்ளான காலகட்டம் முழுக்க நமக்கு தேர்வு நடைபெறும் நாட்கள்தான். நம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நமக்குண்டான பரீட்சை நாள்தான் என்பதை அல்லாஹ் ரஹ்மானுகளுக்காக இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லிக் காட்டுவார். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார், தேர்வு வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடிக்குள்ளும் நமக்குண்டான தேர்வுக்குண்டான மார்க்குகள், தேர்வுக்குண்டான மதிப்புகள் அல்லாஹ்வுடன் போடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரஹ்மானுகளுக்காக சொல்லிக் காட்டுவார். பரீட்சை ஆரம்பிக்கும் போது வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு பரீட்சை காலமாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பரீட்சை காலமாக அல்லாஹ் ரஹ்மானுகளுக்காக நம்முடைய வாழ்வு முழுக்க என்று சொல்லி காட்டுவார். எவ்வளவு மையக்கும் அனுசனாமலா, உங்களுடைய இறப்பு சிறப்பு முதல் இறப்பு வரை உண்டான அனைத்து காலங்களும் உங்களுக்கு சோதனை காலங்கள் தான், உங்களுக்கு உண்டான பரீட்சை காலங்கள் தான் என்பதை அல்லாஹ் சொல்லுவார். இந்த காலங்களில் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, அது மாணவர்களுடைய பரீட்சையாக இருந்தாலும், ஒட்டுமொத்த உலக சமூகத்தினுடைய வாழ்நாள் பரீட்சையாக இருந்தாலும், அதை இதில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, உனக்கு எதில் சாதிக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயோ, உனக்கு எது பயன் தரும் என்று நீ விரும்புகிறாயோ, நினைக்கிறாயோ, எழுதுகிறாயோ, அந்த விஷயத்தை நீ தீவிரமாக போராடு. உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அந்த விஷயத்தில், அந்த நோக்கத்தில் நீ தீவிரமாக போராடு.
பொறாமைப்படு. பொறாமைப்படுது, பொறாமைப்படுது, அடுத்தவனை பார்த்து ஐயோ வளர்ந்துட்டானே வளர்ந்துட்டானே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது என்பது பொருள் அல்ல. அதன் மீது ஆசை கொண்டு மோகம் கொண்டு அதை அடைவதை தீவிரம் காட்டும் நல்ல செயல்களில். அதனால்தான் அது நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அந்த நிகழ்பெருமான சொல்லலாமல் என்று சொன்னவர்கள் அதை அடுத்து இந்த வார்த்தையை சொல்வார்கள், வத்தின்பில்லா. நீ எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எது உனக்கு பிரயோஜனம் தரும் என்று விரும்புகிறாயோ அதில் நீ முயற்சி செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் வத்தின் பில்லா அந்த விஷயத்தில் அல்லாவிடத்தில் நீ உதவியும் கோரும். அல்லாவிடத்தில் எது விஷயத்தில் உதவி கோர முடியும் என்றால் எது அல்லாவிடத்தில் பிரயோஜனமானதோ, அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, எது மார்க்கத்தில் ஹலால் ஆனதோ, நேரிய வழிமுறையோ, இவைகளில் மட்டும்தான் அல்லாவிடத்தில் உதவி பெற முடியுமே தவிர மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஹராமான விஷயங்களில் நாம் நிச்சயம் அல்லாவிடத்தில் உதவி கோர முடியாது. அது மீன் அதுவே அதை நிச்சயமாக அல்லா பிரயோஜனப்படுத்தி அதை சாதகமாக மாற்றி தர மாட்டார். எனவே விஜயபெருமானா செல்லலாமே சொல்லுவதை நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதில் முயற்சி செய்யுங்கள், அதில் அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள். வலா தனத்தின் ஆவிதாகி விடாதீர்கள், கோழையாகி விடாதீர்கள். இதெல்லாம் நம்மளால முடியாது, இப்படி எல்லாம் நமக்கு செய்ய முடியுமா என்று உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். பெய் நசாபத்தில் செய்யும் பலா தப்பு ஒருவேளை நீங்கள் எதற்காக முயற்சிக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று உங்கள் மனம் நாட்டம் கொண்டு விருப்பப்பட்டு முயற்சி செய்து ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்காமல் போனால் அதில் நீங்கள் தோல்வியிட்டால் பலாத்தப்புள் லௌகன் பகல்த்து கதாவதா சார், நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்தோம், நான் அப்படி பண்ணியிருக்கோம், நான் இப்படி பண்ணியிருக்கிறோம் என்று கடந்த விஷயங்கள் போன விஷயங்களை பற்றி நான் அப்படி செஞ்சிருக்கணும், நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆகியிருப்பேன் என்கிற இந்த கனவு பேச்சுக்களை, கடந்து போன விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். வலாக்கின் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்றால் நடந்ததெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடந்தது. அல்லாஹ்வின் மனதில் அல்லாஹ் என் விஷயத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று நாடி இருக்கிறார், நினைத்திருக்கிறார், அது நடந்திருக்கிறது. அவன் எதை நினைக்கிறானோ அதை செயல்படுத்துகிறார். அல்லாஹ்வின் சானகுணத்தாலா நம்மை ஒரு சோதனை களமாக இந்த வாழ்க்கையை ஆக்கிய விதத்தில் நிகழ்பெருமான சொல்லலாம் சொல்லுவதை அதில் வெற்றி காண வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லுகிற போது இரண்டு பக்கமும் என்று பேசுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் உள்ள வழி பேசாம உட்காருவோம், சோறு வரும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா முயற்சி செய்து இதையும் நிகழ்நாயகம் சொல்லலா அலேசன் சொல்கிறார்கள், ஒருவேளை செய்த முயற்சியில் தோல்வி கிடைத்தால் ஐயோ எல்லாம் போச்சு என்று தளர்ந்து விடாது. நாடியது நடக்கும், நிச்சயம் நல்லது ஒரு நாள் நடந்தே தீரும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு முயற்சி செய் என்கிற விஷயத்தை விகிழம்பரமான செல்லவார்களை நண்பர்கள் சொல்லி காட்டுவார்கள். குழந்தைகளை பொறுத்தவரை அப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று செல்லவார்களை நண்பர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நுஹ்மான் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய தாய் வயிற்றில் சுமந்து குழந்தையாக பெற்றெடுத்த பிறகு நிகழ்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நுஹ்மான் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து கொடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து யா ரசூலல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்குல்லாஹ அயக்ஸர மாலுஹு வலதுஹு, யா ரசூலல்லாஹ் இந்த குழந்தைக்கு நல்ல பேர் வைங்க, அதோட சேர்ந்து இந்த குழந்தைக்காக துஆ செய்ய. எப்படி துஆ செய்யணும் அதை அந்த தாய் சொல்லுது. மாலுகும் போகலும் யாருதான் என் உள்ள வாழ்ற காலமெல்லாம் சிறப்பா சந்தோஷமா நல்ல பொருளாதாரத்தோட அவருக்கு பணங்களும் பணங்காப்பும் அதிகமா இருக்கணும், வளதுகும் அவருடைய வாரிசுகளும் அதிகமா இருக்கணும். நல்ல குழந்தைகள் பெற்றெடுத்து நல்ல சந்தோஷமான பொருளாதாரத்துல நிறைவாக என் உள்ள வாழணும் என்று என் குழந்தைக்காக நீங்க துஆ செய்ய யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நமக்கு ஆசையும் அதான்
நாமளும் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு துவா செய்கிற அதிலிருந்து துவா செய்கிற ஆளுந்தா அந்த பிள்ளையாவதுதான் நோய் நோய் என்று வாழ வைப்பாயாக அப்படிங்கும்போது நம்ம ஆமீன் சொல்லும்போது சொல்லுவோம். யார்தான் அந்த பிள்ளைக்கு செல்வாதார செல்வத்தை கொடுப்பாயான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார்தான் அந்த குழந்தையை ஒரு நல்ல ஆடி மாற்றுவாயாக அப்படின்னு ஒரு வேலை ஒரு துவா செஞ்சுட்டா அடுத்த பிள்ளைக்கு அல்ல அடுத்த பேர பிள்ளைக்கு அந்த அஜத்தை கூப்பிட மாட்டோம். இவரன்னு ஆதிசாவும் துவா செய்கிறாரு. அறிவிசப்படுற பாட்டை தான் நாம பாக்குறேன். நம்ம பிள்ளைக்கும் அந்த பாட்டு தேவையா, நம்ம பேர பிள்ளைக்கு அந்த சத்து தேவையா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த எண்ணம் சாதாரணமாக எப்படி நல்லா இருக்கணும், செல்வத்துல பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும் என்று நினைப்பது எல்லோருடைய ஆசை. அந்த ஆசை எப்படி இந்த தாயும் சொல்றார் செல்வதாரியா என் குழந்தை நல்ல பொருளாதாரத்திலையும் நல்ல குழந்தை குட்டிலையும் நல்ல பெருக்கெடுத்து இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்புறம் நிகழ்நாயகம் செல்வதாரியன் அவர்கள் அந்த தாயத்தை கேட்பாங்க, அம்மா தருணின்னு அப்துல்லாஹ்வின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இந்த குழந்தைக்கு மாமா, அதாவது இந்த தாயுடைய தம்பி தாய் மாமன். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த புள்ள உங்க தம்பி மாதிரி, அதாவது இந்த குழந்தையினுடைய மாமா தாய் மாமன் இருந்தாரு அந்த தாய் மாமன் மாதிரி வாழணும் அப்படின்னு நீங்க விரும்பலையா, அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா, இந்த பிள்ளைக்கு ரொம்ப செல்வம் வேணும், இந்த குழந்தை ரொம்ப காலத்துல ரொம்ப செல்வத்துல உயர்ந்து வாழணும், இந்த ஆசை மட்டும்தான் இருக்கா, இவங்க மாமா மாதிரி வாழணும், உங்க தம்பி மாதிரி வாழணும் என்று நீங்க நினைக்கலையா என்று கேட்டு சொல்லலாம் கேட்பார்கள். அவங்க மாமா யாரு, அந்த அப்துல்லாஹ் ரவாஹா அவங்களுக்கு என்ன பெருமை, அவங்க எப்படி இருந்தாங்க சொல்றாங்க, ஹமீதன். அவர் உலகத்தில் வாழ்கிற போது எல்லோராலும் போற்றப்பட்டு வாழ்ந்தார். அவரை யாரும் திட்ட மாட்டாங்க, யார்த்த கேட்டாலும் அவரா அவர் நல்ல மனுஷங்க என்றுதான் பேசுவாங்க. யாரை கேட்டாலும் ஊரே அவரை புகழ்ந்தது ஹமீதன், அவர் சந்தோஷத்துக்குரியவராக புகழுக்குரியவராக வாழ்ந்தார். குத்தில ஷஹீதன், இந்த மார்க்கத்திற்காக இந்த இஸ்லாத்துக்காக அவருடைய உயிரை நீத்து ஷஹீதானார். அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றுண்டவர், ஷஹீதாக்கப்பட்டவர், ஆனால் பிறருக்கு கடன் வச்சுட்டு மோசா போயிட்டார், அவர் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாதுன்னு சொல்லலாம் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் ஷஹீதானால் மட்டும் சொர்க்கமல்ல, ஷஹீதாயி ஃபதஹரல் ஜன்னா, அவர் சொர்க்கவாதிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயணம் சொல்கிறார்கள். சொல்லிட்டு கேட்கிறாங்க, அந்த மாமா மாதிரி இந்த புள்ள வாழணும்னு ஆசை இல்லையா அவங்களுக்கு, என் பிள்ளைக்கு செல்வம் வேணும், என் புள்ள பொருளாதாரம் பண்ணணும், என் புள்ள ஜெயிக்கணும், என் புள்ள சஸ்மார்க்காகணும், என் புள்ள அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் என்றெல்லாம் நினைக்கிற உங்களுக்கு என் புள்ள நல்ல சரிதாகணும், நல்ல சொர்க்கத்து பிள்ளையா மாறணும், சொர்க்கத்துக்கு சொந்தக்கார குழந்தையா இருக்கணும் என்கிற ஆசை இல்லையா என்று வீணாயிரம் செல்லவாகிறேன் கேட்ட உடனே அந்த தாய்ச்சி வெளா யார சொல்லா, இந்த ஆசை யாருக்காச்சும் இல்லாம இருக்குமா, நான் எக்ஸ்ட்ரா ஆசை பற்றி பேசுறேன், என்றெல்லாம் ஆசைப்பட்டா அந்த பிள்ளைத்த பணங்காக்கும் நிறைஞ்சிருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. எப்ப பணத்தின் மீது ஆசை அதிகமாக 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 எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன்னா பண ஆசை அதிகரிக்க அதிகரிக்க நம்மை யாரையோ சுரண்டனும்னு நம்மை தூண்டும் மனசு. அவன் இவன் ஏதோ ஒன்றில் பட்டால் நம்முடைய மோகம் அதிகமாகும். அப்படி பிரச்சனை வருகிற போது குறைந்தபட்சம் அவன்கையாவது நம்ம கெட்ட பேர் வாங்கும். எல்லோரிடத்திலையும் அமீதாக எல்லோரிடத்திலையும் புகழுக்குரியவனாக மாற முடியாது. எனவே நிகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட இது சிறப்புக்குரியது என்பதை நிகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி அந்த குழந்தைக்காக சொர்க்கத்து குழந்தையாக மாறுவதற்காக நிகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுக்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அந்த குழந்தை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவுக்கு தகுந்தபடி இவ்வுலகத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தன்னுடைய மாமா வாழ்ந்ததை உலகத்தில் அந்த குழந்தை புகழுக்குரிய குழந்தையாக ஷஹீதாக்கப்பட்டு குழந்தையாக மாறியது.
எனவே நாம் எப்படி ஆசைப்படுகிறோமோ அப்படி நம்முடைய பிள்ளைகள் வருகிறது என்பதை வில்நாயகம் செல்லவாதத்தில் சொல்லி பிள்ளைகள் விருப்பத்துக்கு நாம் என்பதை விட நம் விருப்பமும் சரியான விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதை செல்லவாதம் சுட்டி காட்டுறார். இப்ப நம்மளுடைய மண்டையில ஏறி இருக்கிறது, நமக்கு சுத்தி இருக்கிறவங்க நமக்கு சொல்றது இதெல்லாம் என்ன அப்படின்னா, உன் இஷ்டத்துக்கு பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்காத, உள்ள இஷ்டத்துக்கு அதை வளர்க்கணும். எல்லாமே நமக்கு அதான் சொல்றாங்க. நான் என் இஷ்டத்துக்கு என் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன திட்டுவாங்க, நீ தான் கெட்டு போனேன் அவனே இருக்கிற அப்படிங்கிறாங்க, நீ தான் இப்படி இருக்கிற ஏன் அவனை இப்படி இருக்கணும்னு நினைக்கிற என்ன சொல்றாங்க. என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் என்பத நான் பெற்று நான் யோசிக்க கூடாதா, நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், நான் தான் எல்லாம் செய்யணும், ஆனா அவன் எப்படி வளரணும் என்பதை மட்டும் நான் முடிவெடுக்க கூடாதா, அவனே முடிவெடுக்கணும், அவன் எப்படி வளரணும் என்பதை பற்றி அவனே முடிவெடுக்கணும் என்கிற ஒரு விஷயம் சுத்துது நம்மள. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம யார யாருடைய பேச்ச நம்புவோமோ எல்லா பேச்சும் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர்க்குது. அத்தா இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சாரு, அம்மா டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க, அவன் விஞ்ஞானி ஆகணும்னு நினைச்சா கடைசியில் ஒண்ணுமே ஆகாம போயிட்டான் அப்படின்னு ஒரு கவிதை வரும். அதனால ஒரு எண்ணம் இருக்கு, அவனுக்கு ஆசை நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டான், அவங்க அம்மா அதெல்லாம் வேணாம் பெரிய இன்ஜினியர் ஆகிட்டு எவ்வளவு வீடு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டான், டாக்டர் ஆகணும்னு அத்தா ஆசைப்பட்டாரு. அதனால ஒரு ஆசையோட மட்டுமே இருந்தாங்க, இதுல கடைசியில மூணும் இல்லாம அவன் அத்தா மாதிரி கிடைக்கே வந்துட்டான். அத்தா கிடைக்கு இதுதான் அதிகமான பிள்ளைகள் விஷயத்தில் நடக்கிற செயலாக இருக்குது. குழந்தைகள் விருப்பத்துக்கு பெற்றோர்கள் மாறு செய்யணும்னு மார்க்க சொல்லல, அதுக்கு அழகான வழிமுறை காட்டுறாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபை, ஒரு சபை, அந்த சபையில எப்பவும் அவருக்கு சுத்தி கதையில் உட்காராங்கிறதை மனதை கொஞ்சம் தான் உட்காருவாங்க, மற்றவங்க எல்லாம் அவங்க சுத்தி உட்காருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கூட எப்பவும் இருக்கிறவங்க அவங்க சுத்தி வெளியாகுறாங்க. ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரம் செல்லல்லாஹு வந்துட்டாங்க, வரும்போதே சின்ன பிள்ளை பகுதிக்கு அப்பா அந்த பையனையும் செல்லல்லாஹு கூடவே கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்த உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சது, அந்த பையன் என்ன செஞ்சார், சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் வந்து வலது பக்கம் உட்கார்ந்துட்டாரு, எப்பவும் அவங்க சுத்தி வெளியாகுறாங்க உட்கார்ற அந்த இடத்துல இப்ப பகுதிக்கு அப்பா உட்கார்ந்தாச்சு. அவங்க சுத்திக்கிறது எல்லாத்தையும் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க குழந்தை உட்கார்ந்து பையன் உட்கார்ந்துருக்கிறான், பார்த்துட்டு சரி நம்மளை எடுப்பியும் அவன் மனசை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடது பக்கம் உட்கார்ந்துட்டாங்க. முதல் ஆளா மற்றவங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்தாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கிண்ணம் வருது, ஸல்லல்லாஹு அந்த பாலை கொஞ்சம் குடிச்சிட்டு எல்லோருக்கும் கொடுக்குற பழக்கம். எப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது பக்கத்தை தான் கொடுப்பாங்க, இடது பக்கம் எவ்வளவு பெரிய ஆளுகள் இருந்தாலும் சரி வலது பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து வலது பக்கமா கொடுக்கறதுதான் வழிமுறை சொன்னார். இப்ப அந்த அடிப்படையில இப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எப்போ அவங்களுக்கு கொடுத்த செல்லந்தாலயத்தில் இப்ப இந்த சின்ன பையனுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் நேரம் வருது. இப்ப செல்லந்தாலயத்திலும் பகவான் அப்பா சின்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, இப்ப நான் எப்பவும் அவங்களுக்கு கொடுப்பேன், அவருக்கு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு பெரிய மனுஷனும் கூட, இப்பவும் நான் அவருக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா வலது பக்கம் நீ இருக்கிற உன்ன கேட்காம உன்னுடைய உரிமையை பறிக்க நான் விரும்பல, அதனால நான் அவங்ககிட்ட கேட்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு அந்த பையன்கிட்ட திகழ்நாயகம் செல்லதாரு கேட்கிறான். அவர் சொன்னாரு, யாரும் சொல்லலாம் செல்லதாரு செல்லும் எப்பவுமே அவங்க சிந்திக்கிறதுனால அந்த வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே கிடைச்சிருக்கு, அதையும் நான் விட்டு கொடுக்கணும்னா அது எப்படி நியாயம், அதனால அது முடியாது, நான் தான் வச்சுக்குவேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்பா சொல்ல திகழ்நாயகம் செல்லதாரு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக குழந்தை எனக்கு பால் என்ன டீ குடி குடிச்சாரு, அடுத்தவங்க குடிச்சாங்க, அடுத்தவங்க குடிச்சாங்க, எல்லாம் குடிச்சு இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு அவங்க சித்தி ரவியல்லாவுக்கான அவங்கள்ட்ட பால் கிண்ணம் வந்தது கடைசியில லாஸ்ட் தான். ஒரு குழந்தையினுடைய ஆசை என திகழ்நாயகம் செல்லதாரு நிராசையாக்கல், ஆனால் அது என்ன ஆசை என்பது யோசிக்க வேண்டியது. அது ஆகுமான சரியான ஆசையாக இருந்தால் அந்த ஆசையை பெற்றோர்கள் நிறைவேற்றித்தான் கொடுக்கணும், அது தப்பு இல்லை, ஆனா என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல அது தப்பு. சாதாரணமாக இப்ப வாட்ஸ்அப்ல பறவை இருக்கிற ஒரு செய்தி, ஒரு யோகா டீச்சர் பேசுகிற ஒரு பேச்சு, அவங்கள்ட்ட ஒரு யூகேஜி மாணவனுக்கு வந்து கொடுக்குறாங்க யோகா கிளாஸ் கற்றுக் கொடுக்குறேன். அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா திங்க் டேங்க் அப்படின்னு ஏதோ ஒரு தொடரும்,
ஒரு காற்றும் தொடரும். அத்தா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப வசதியானவங்க, வேலை செய்யறவங்க போயிடலாம். தாத்தா பாட்டிட்ட தான் புள்ள வளருது. தாத்தா பாட்டி சோறு கொடுக்க போது எல்லா நேரங்களையும் என்ன அவங்க சொல்ல முடியா சாரி முடியும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதனால பிள்ளைக்கு முழு நேரம் என்ன அப்படின்னா இந்த காற்றூர் தொடர் தான் அந்த குழந்தைக்கு உண்டான முழு நேரம். சாப்பாடு கொடுத்தாலும் அந்த தொடர் இருந்தால் தான் சாப்பிடும், விளையாட போனாலும் அதுதான், அழுதாலும் அந்த தொடர் இருந்தாலும் தான் பிள்ளை அழுகையை நிப்பாட்டும். இது மாதிரி சூழல்ல அந்த குழந்தை வளர்ந்த பிறகு யூகேஜி அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன், அஞ்சு வயசு பையன், யூகேஜி படிக்கிற பையன், இவனுக்கு வந்து என்கிட்ட விட்டால நான் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப தான் நேரடியா பார்த்தேன். இந்த பையன் இப்ப அந்த திங் ஸ்டாண்ட் என்கிற அந்த தொடருடைய கதாநாயகர், அவன் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான். அது கார்ட்டூன் தொடருங்கிறதுனால மூஞ்சி வாயை வந்து அப்படி சுருங்கின மாதிரிதான் இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி இவன் தன்னுடைய வாயை இப்படியே தான் வச்சிருக்கான். உன் பேரு என்னன்னு கேட்டா அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறான், திங் ஸ்டாண்ட் தான் சொல்றான். அது எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் அவன் நடக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்ற விஷயம் இதுதான், தயவு செய்து நம் குழந்தைகளை இந்த தொடர்கள் இந்த தீனிகள் எவ்வளவு மோசமாக மாத்துதுங்கிறது யோசிங்க. என் பிள்ளை ஆசைப்படுறான், என் பிள்ளை விரும்புறான், சின்ன டிவி இருந்துச்சு என் பிள்ளைக்கு பிடிக்கல பெரிய டிவியை கேட்டான், என் பிள்ளை ஆசைப்படுறான் கார்ட்டூன் சேனல் தானே அதுல என்ன பெருசா தப்பு வந்து போகுது, அதுல என்ன என் பிள்ளை பெருசா கெட்டு போயிட போறான், அதை பார்த்தா ஒண்ணு கெட்டு போக மாட்டான். இங்க சொல்ல போனா கார்ட்டூன்ல தான் ரத்தம் கெட்டு போயிடுவாங்களோ தெரிஞ்சுக்கோ. இல்லாத மோசமான அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் யாரெல்லாம் பெரியவர்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அது மாதிரியான காட்சிகள் கூட இன்று கார்ட்டூன்கள்ல வந்து இது யார் பார்க்கிறா, யார் இதுக்கு அடிமையாகி போறாங்கன்னா நம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதங்களில் உயர்தரமான அமானிதம் குழந்தைகள். நம்முடைய உறுப்புகள் நம்முடைய நேமத்துகள் அனைத்தும் அமானிதம், கண்ணு காலு கை கிட்னி எல்லாமே அமானிதம். அதனாலதான் அது ரூபாய் எல்லாரும் திரும்ப கொடுக்கணும்னு சொல்றோம். அது அவனுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானதல்ல. அதுல மிக உயர்தரமான செல்வம் அவன் கொடுத்த அமானிதங்களில் மிக உயர்தரமான அமானிதம் குழந்தை செல்வம். குழந்தை இந்த குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு வேண்டுமானால் ஏப்ரல் மாசமும் மே மாசமும் அல்லது மார்ச் மாசமும் பிப்ரவரி மாசமும் தேர்வு காலங்களாக இருக்கலாமே தவிர அவர்களை பெற்ற நம்மை பொறுத்தவரை ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு தேர்வு காலங்கள். ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேர்வு எழுதுகிறோம். நம்முடைய அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான பொறுப்புகள் குறித்தும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான பொறுப்புகள் குறித்தும் நாலு பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருந்தால் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரே ஒரு மகள் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய எதிரிகளுடைய எதிரிகள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் இருந்து அந்த மகளை மீட்டுக் கொண்டு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மூன்று சஹாபைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யார் கூறலாம், இந்த குழந்தையை ஏங்கிட்டு கொடுங்க நாங்க வளர்க்கிறோம் அப்படின்னு உரிமை கொண்டார்கள். அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சாக்கா அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த குழந்தை சொந்தக்கார புள்ளதான், ரசூலுல்லாஹ்வும் வளர்க்கலாம். யாரெல்லாம் உரிமை கொண்டாடுறாங்களோ அவங்களும் யாரு, அவங்களுக்கு என்ன சொந்தம், இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெரியும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள பேச விடுறாங்க. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அலைஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அம்மாரா எனக்கு சொந்தப்படி தங்கச்சி வருது, என்னுடைய சகோதரி. ஏன்னா அவங்க செத்தா எங்க அத்தாவும் அவங்க அத்தாவும் பெரியதா சின்னதா அண்ணன் தம்பி, அதனால எனக்கு அவங்க பெரியதாதா பெரியதா மகதான் இந்த புள்ள எனக்கு சகோதரி, எனவே என் தங்கச்சியை வளர்க்கிற உரிமை எனக்கு இருக்குது, எனவே என்கிட்ட ஒப்படைத்திருங்க என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அவர்கள் வந்து பால்குடி சகோதரர்கள், நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாயிட்ட பால் குடிச்சிருக்கோம், பால்குடி சகோதரர்கள். அதே மாதிரி மதீனாவுக்கு வந்த பிறகும் கூட நீங்க மக்கா முஹாஜிர்களையும் மதீனாவுடைய அன்சார்களையும் சகோதரர்களாக ஆக்கினீங்கல்ல, அதுல என்னுடைய சகோதரனாக நீங்கள் ஆக்கியது அவரையும் என்னையும் தான் நீங்க சகோதர ஒப்பந்தம் செஞ்சு வச்சீங்க. அப்ப அந்த அடிப்படையில் ரெண்டு விதத்தில் எனக்கு இந்த புள்ள சொந்தம், ஒன்னு என்னுடைய பால்குடி சகோதரர், இன்னொன்னு நீங்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்ததும் என்னுடைய சகோதரர். எனவே என்னுடைய சகோதரருடைய மகள் அம்மாரா, எனவே அந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் அப்படின்னு செய்து கொண்டு ஹாரிஸ் அவர்கள் கேட்கிறார். ஜாஃபர் பின் அபி தாலிப்
அலிவல்லாவுடைய சகோதரர். அவர் கேட்கிறார், யார் சொல்லா அலிக்கு எப்படி உரிமை இருக்குது அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்கு, அலி அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்கிறது. அதோட எனக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னா, இந்த அம்மாராவுடைய தாய் சலமா பின்த் உமைய், சலமா பின்த் உமையினுடைய சகோதரியை தான், தங்கச்சியை தான் நான் முடிச்சிருக்கேன், அஸ்மா பின்த் உமைய. இப்ப என்னுடைய மனைவி அம்மாராவுக்கு அந்த பிள்ளைக்கு சின்னம்மா வேணும். எனவே சின்னம்மா மத்தவங்கன்னா ஆம்பளை, எனக்கு என்ன உரிமைன்னு ஒரு பத்திரம் பேசுறாங்க, நான் எனக்குள்ள உரிமையும் சொல்றேன், என் மனைவிக்கு உண்டான உரிமையும் சொல்றேன், என் மனைவி அந்த குழந்தைக்கு சின்னம்மா, எனவே அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை நீங்க என்கிட்ட தான் கொடுக்கணும் என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தெரியாதா, இந்த முறை எல்லாம் தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பேச விட்டாங்க, பேச விட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்லுவார்கள் மூணு பேருக்கு சொல்லுவாங்க, அடியே நீங்க சாதாரணமான ஆள் அல்ல, நீங்க எவ்வளவு உயர்வானவர்களை பத்தி நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், அதனை மிக குறிப்பாக சொர்க்கத்தில் என்னுடைய சோழராக இருக்கும் உரிமை உங்களுக்கு தான் இருக்கு, சொர்க்கத்துல என்னுடைய சோழராக நீங்க இருப்பீங்க அடியவர்களே என்று அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து தீரதி எல்லாத்தாரு அவர்களை பார்த்து மாற்றமே செய்யாதால் நீங்க என்னுடைய அல்லாஹ்வுடைய முழுமையான அடிமை என்பதற்கு உதாரணம் நீங்க தான் என்று சொல்லிட்டு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை அழைத்து, ஜாஃபர் அவர்களே நீங்க குணத்திலேயும் தோற்றத்திலேயும் என்ன மாதிரியே இருக்கிறீங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களே தோற்றத்திலையும் நீங்க என்ன மாதிரியே இருக்கிறீங்க, குணத்திலையும் நீங்க என்ன மாதிரியே இருக்கிறீங்க, அதோட உங்களுடைய மனைவி அந்த குழந்தையுடைய சின்னம்மாவாவும் இருக்கிறதுனால நீங்க தான் வளர்க்கிறதுக்கு தேவையானவங்க. யாருடைய மனசையும் சொல்லலாசம் காயப்படுத்துறது, அலியவர்களை பார்த்தோ செய்து கூட ஆரிசா அவங்களை பார்த்தோ உங்களுக்கு எல்லாம் அந்த உரிமை கிடையாது போங்க நீங்க, இவர் தான் அவர் சொல்லல, அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டு உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சில ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டு அவங்களுடைய சம்மதத்தோட ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை வளர்ப்பினுடைய உரிமையை கொடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம் வீட்டு பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, நாலு புள்ள அஞ்சு புள்ள நமக்கு இருக்குது, அந்த பிள்ளைகள்ல ஒரு புள்ள கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறோம் என்கிற பிரச்சனைகள் இருக்கிற போது கூட எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நடைமுறை காட்டுறார். இது வளர்க்கும் போது ஏற்படுறது இல்லை, வளர்த்து பெரிய பிள்ளையா ஆகிற பின்னாடி இந்த பிரச்சனை ஏற்படும். ஆக நம்ம வயசாகிடுவோமா இல்லையா, வயசான காலத்துல நமக்கு அஞ்சு புள்ள இருக்கும்ல, அப்ப அவன் அஞ்சு பேரும் நல்லா தான் இருப்பான், ஆனாலும் அத்தா இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு தத்துவம், ஏன் அத்தாவை நான் தானே வச்சு பார்த்தேன், அவன் பார்க்கலையே. இந்த பிரச்சனை அந்த கடைசி நேரத்துல ஆரம்பிச்சது, இப்ப வளர்க்கும் போது கூட இவர் கஷ்டப்படல, அதுதான் நினைப்பாரு, கண்ணீர் விடுவாரு, ஏன் அப்பா அழுகுறீங்கன்னு கேட்டு அவர் சொல்லுவார், வளர்க்கும் போதெல்லாம் இவங்க நல்லா வளர்த்தனேன், கஷ்டப்பட்டு வளர்த்தனேன், எப்படி இல்லாமல் சிரமப்பட்டனேன், இப்ப இவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க, ஆனா என் கண்ணை கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சுக்கிறாங்களே, என் கண்ணுக்கு முன்னாடியே என் சொத்து ஓன் சொத்துங்கிறாங்களே, ஏன் தான் இது சேர்த்து வச்சு எங்கத்தான் என்ன விட்டுட்டு போன மாதிரி, நானே இவனுங்களை சம்பாதிச்சே நீங்க கொலைங்கடான்னு விட்டுட்டு போயிருந்தா என் கண்ணு மூடுற வரைக்கும் இவங்க சந்தோஷமாவே இருந்திருப்பாங்களோ என்று நான் நினைக்கிறேன், இப்ப நான் இவங்களுக்கு சொகுசு கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லாம் நல்லாவும் இருக்கிறான், ஆனாலும் ஒருத்த இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க தயாராகியே, ஒரு அண்ணன் இன்னொரு கண்ணுக்கு விட்டு கொடுக்க தயாராகியே என்பதை நினைச்சு கண்ணீரோட தான் முகப்படுறது ஒரு பாவம். அவனுடைய பிள்ளைகளை வளர்க்கிற அந்த நடைமுறைகளை பொறுத்தவரை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அசனாமலா, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை சோதிக்கிற சோதனை களமாகத்தான் உங்களுக்கு பிறப்பையும் பிறப்பையும் தந்திருக்கிறோம் என்று கட்டுகிறார். நம்முடைய ஒவ்வொரு நொடியையும் சோதனை களமாக உணர்ந்து புரிந்து ஒவ்வொரு நொடியும் வெற்றிக்குரிய தருணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தந்தாலா நம் அனைவர்களுக்கும் வேற எதுவும்